பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக 84 சங்கீதம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார். இந்த தேவன் யார்? நாம் ஆராதனை செய்கிறோமே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது சூரியனாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்தான் நீதியின் சூரியனாயிருக்கிறார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அவர்தான் நீதியின் சூரியன், அவர்தான் நீதியின் ராஜா. நீதியின் ராஜாவாக, நீதியின் சூரியனாக இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய கேடகம். நாம் பல நேரங்களில் சிந்திக்கிறோமே, அவர்தான் நம்முடைய கேடகம், அவர் நம்முடைய கேடகம், நம்மை காக்கும் கேடகம் அவர்தான். மறைவிடம், உறைவிடம், தஞ்சம், அடைக்கலம், கோட்டை எல்லாம் அவர்தான். உங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், மறைவிடமாக இருக்கிறார், உறைவிடமாக இருக்கிறார், தஞ்சமாக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையிலே தொடங்குகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமையிலே நிறைவடைகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள், கிருபையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. முடிக்கும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களாய் மகிமையிலே போய் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவடைகிறது. இந்த காலை வேளையிலே கிருபைக்காக, மகிமைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். நன்மைகளின் தேவனாக இருக்கிறார் அவர். இதுவரை எவ்வளவோ நன்மைகளை நமக்கு கொடுத்தார், இனிமேலும் அவர் நன்மைகளை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அனுபவிப்பதற்காக சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை வேளையிலே துதிக்கிறேன், சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். ஆமன்பானவர்களே, இந்த தேவன் இவ்வளவு நல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல தேவனை உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது, ஏராளமான நன்மைகள் காத்திருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறையாமல் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கிற பரலோக தேவனை நான் துதிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்கு அருளப்போகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சூரியனாயிருக்கிறீர், கேடகமாயிருக்கிறீர், கிருபை அருளுகிறீர், மகிமை அருளுகிறீர், நன்மையை வழங்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீர் வழங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதங்களை தாரும், நன்மைகளால் நிரப்பும் அப்பா, நன்மைகளால் நிரப்பும். நன்மைகளின் நாயகரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீர்தான் நன்மைகளுக்கெல்லாம் நாயகர். எல்லா நன்மைகளும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது என்று எங்களுக்கு தெரியும். அப்படி பரலோக தேவன் உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, ஜெயமான நாளாக இருப்பதாக,
பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருப்பதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார், உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமென்.